இன்றைக்கி வந்து சாம்பார் பவுட்ரு தான் பண்ண போகிறோம் சாம்பார் பவுட்ரு பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து வர மல்லி வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதை பாதி பாதியாக சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து வறுக்கும் போது சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கரிஞ்சிராமல் இருக்கும் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே வறுக்கும் போது கருகாமல் நம்ம வந்து பார்த்து வறுக்கணும் சிம்லே வச்சு தான் வறுக்கணும் அதனால் வந்து மல்லியை இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுத்த மீதி இருக்கிற மல்லியும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் மிளகு வந்து எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்பவும் வறுக்கணுங்கிறது இல்லை லைட்டாக நம்மளுக்கு சூடு ஏறினா கூட போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சூப்பராக நம்ம திரிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு வந்து இருபது கிராம் எடுத்திருக்கேன் நான் எடுத்துகிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் வெந்தயம் வந்து பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதோடு சேர்த்துருவோம் அதுக்கப்புறமா துவரம் பருப்பு முப்பது கிராம் அதே மாதிரி கடலைப்பருப்பு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வத்தல் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்து வத்தல் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல வத்தல் வந்து சூடு ஏறணும் சூடு ஏறினா போதும் இப்போ மாற்றிட்டு மீதி இருக்கிறதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா காயம் இந்த மாதிரி கட்டி காயம் எடுத்துக்கோங்க கட்டிக்காயம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கட்டிக்காயம் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் கட்டிக்காயம் இதை வந்து நல்லா பவு தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துட்டு இதில் பாதி தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த மசாலா பொருட்களுக்கு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாதியை சேர்த்துட்டு பாதி வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு வந்து இந்த காய பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட்டி காயம் எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தட்டி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம வறுத்து இது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதனால் உப்பையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் எடுத்திருக்கேன் மஞ்சள் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை நல்லா தட்டிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க முழுசாக நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா மிஷினில் வந்து அரைக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே சேர்த்துட்டு எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வெயிலை வெயிலில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சுருங்க வத்தலை நம்ம எடுத்து இப்படி உடைக்கும்போது நல்ல இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி சவுண்டு கேட்கணும்னா நல்லா நம்மளுக்கு மசாலா பொருட்கள் எல்லாம் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிஷினில் கொடுத்து திரிச்சாச்சு கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்லேயே மிக்ஸ் மிக்சியில் நான் வந்து இது மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் ரொம்ப நல்ல சூப்பராக வந்து சாம்பார் பவுடர் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பவுடர் மட்டுமே போதும் நம்ம சாம்பார் வைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் காரம் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் வந்து வத்தல் தூ சேர்த்துக்கலாம் ஆனால் இதுலேயே காரம் இருக்கிறதுனால அதே மனமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா நம்ம